பட்ஜெட் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இஸ் அபவுட் 386 கிட்ட இருக்கு வித்வுட் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி. ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இது 1000 க்ரோர் மூவி அப்படிங்கறாங்க. கண்டிப்பா பிகில விட இட் இஸ் a much bigger in terms of expense. We have more stars. மல்டி ஸ்டார் இல்ல மேக்ஸிமம் ஸ்டார். மேக்ஸிமம் ஸ்டார். பிகில்ல வந்து அந்த டபுள் ஆக்சன்ன்றது வந்து படத்துல ஒரு ரொம்ப ஷார்ட் டியூரேஷனுக்கு உங்களுக்கு வரும். அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல வரும். இது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டிராவல்லையே வந்து இது டபுள் ஆக்ஷனா தான். இப்போ நீங்கள் பிகில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம இது மாதிரி ஒரு சீன் எடுக்கிறோம், வேறு ரெண்டு பேர் இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டர் டிவிஷனில் எடுக்கலாம். ஆனால் ஆக்ஷன் எடுக்கும்போது கொஞ்சம் லாங்கராக தான் அது ஆகும். அதனால ஃப்ரம் அ ஷூட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்டே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் தமிழ் அப்படிங்கிறத தாண்டி சவுத் இந்தியாங்கிறத தாண்டி ஹிந்திலேயுமே பெரிய அளவு ப்ரொமோஷன் அங்கேயும் பெருசாக ஒர்க் ஆகிருக்கு. ஒரு ஒரு இந்தியன் மூவியாக இதை ஒரு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் சொல்றது படத்தில் மட்டும் இல்லை, அவருடைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், ப்ரமோஷன் ரீச் அவுட் பண்ணதாக இருக்கலாம். ப்ரமோஷனாக வந்து வி ஹவ் பிளான்ட் இட் வேர்ல்ட் வைட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த யூஎஸ், துபாய், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜப்பான் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையுமே எங்கெல்லாம் வந்து இந்தியன் ஆடியன்சஸ் இருக்காங்களோ அங்கே எல்லாமே படத்தை மார்க்கெட் பண்ணி கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு படத்தை போய் ரீச் பண்ணியிருப்போம். ஒரு ப்ரொடியூசராக வந்து எங்களால் வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கஷ்டம். பட் ஒரு ஒரு ஏரியாலையுமே வந்து அங்கே இருக்கிற ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தான் வந்து படத்தை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து அந்த ஷோகேசிங்கை கரெக்டாக பார்த்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ படம் டெலிவர் ஆகணும். த மூவி டெலிவர்ஸ் அஸ் அ மெகா ஹிட், பொட்டென்ஷியல் இஸ் அன்லிமிட்டெட் தான். அப்புறம் ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் ஒரு 2-3 இயர்ஸாக நான் ஒன்று பார்க்குறேன். நான் என்னோட அனுமானமானு தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும். என்ன ஆச்சு தமிழ் சினிமாவுக்கு திடீர்னு நல்ல படமே வராத மாதிரி இருக்கும். ஒரு கேப் 1 வருஷம் 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தா அதிகமான பேச்சுக்கள் வந்து மலையாளத்தில் எப்படி படம் வருது, தெலுங்கில் எப்படி எடுக்கிறாங்க, கன்னடாவில் எப்படி எடுக்கிறாங்க, இந்தியில் எப்படி இருக்குது, ஏன் தமிழ் சினிமாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஆடியன்ஸ் ரொம்ப பதறாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு பெரிய லெகசியை வச்சுருக்கோம் இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஆக்டிங், மியூசிக் எல்லாத்துலேயும் பெரிய லெகசி வச்சுருக்க ஒரு இண்டஸ்ட்ரி. டப்புன்னு ஒரு அப்படி ஒரு ஃபால் விழுது. மஞ்சுவல் பாய்ஸ் வந்தப்பெல்லாம் இங்கே படமே இல்லையே, ஒன்றுமே நம்மகிட்ட ஒரு படமே இல்லையே அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் டக்கு டக்குன்னு வந்து ஒரு ஃபால் ரீசெண்ட் இயர்ஸாக வந்து இதுக்குள்ளே வந்து விழுது? ஐ ஃபீல் நம்ம ட்விட்டர்ன்ற ஒரு சின்ன உலகத்தில் இது ஒரு சோஷியல் மீடியாவோட இமேஜ் தான் நினைக்கிறீங்களா? ஐ ஃபீல் தட். ஏன்னா படங்கள் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு பாகுபலி வரும்போது இங்கே இல்லை, அப்புறம் நம்மளுக்கு இங்கே வந்து விக்ரம் வந்துச்சு, ஒரே இயரில் வி காட் விக்ரம், பொன்னியின் செல்வன், லவ் டுடே, ஒரு 5 படம் அந்த வருஷம் வந்து இங்கே வந்து மெகாவாக இருந்தப்போ எல்லாரும் ஓ தமிழ் சினிமாவை திருப்பி பார்த்துட்டு இருக்கிற ஒன்று இது இருந்துச்சு. அப்புறம் மலையாளம்க்கு அது மூவ் ஆச்சு, அங்கே லைனா படங்கள் வருது. எப்பவுமே சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் எக்ஸிபிட்டராக எப்பவுமே ஒரு சைக்கிளில் தான் அது போகும். வில் ஹாவ் ஒன் குட் இயர், வில் ஹாவ் ஒன் ஆவரேஜ் இயர், வில் ஹாவ் ஒன் குட் இயர், வில் ஹாவ் ஒன் ஆவரேஜ் இயர். கிரியேட்டர்ஸ்க்குமே இட் வில் டேக் டைம் டு டெவலப் ஸ்கிரிப்ட்ஸ். பிரிண்ட் அடிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தேவை டு கிரியேட் த நெக்ஸ்ட் பிக் ஸ்டோரி. இப்போ வந்து கோட் வருது, அப்புறம் இந்த வருஷமே வந்து நம்மளுக்கு தங்கலான் வந்துச்சு, கங்குவா வருது, பெரிய படங்கள் வருது, வேட்டையன் பெருசாக இருக்கும். ஜெயலர் அகைன் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அந்த கதைக்களம்க்கு வந்து உங்களுக்கு வந்து மற்ற ஸ்டார்ஸ் யூஸ் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் பெருசாச்சு. கூலிக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதனால